பிரியா படம் எடுக்கும் பொழுது ஜெயஸ்தாஸ் வந்து அவருடைய கச்சேரிக்காக ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் புதுசாக வாங்கியிருந்தார். அதை வந்து கேட்ட உடனே ஏன் ஃபிலிமில் இதை கொண்டு வர முடியல, அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட்லேயாவது நம்ம ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டு கொண்டு வந்துடலாம். அன்னக்கிளிலேயே நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கிற 3 ட்ராக்ஸை வந்து ஒரு வேறு ஒரு இதில் வந்து சிஸ்டத்தில் வந்து ஸ்டீரியோவாக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் ரியல் ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டமே இருக்குது, நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபிலிமுக்கு கொண்டு போகிறதுங்கிற டெக்னாலஜியெல்லாம் விட்டுட்டு அதை வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, அதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி சிங்கில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு விட்டுட்டு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஒரு கவலையும் இல்லாமல் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி பஞ்சவன்கிட்ட சொன்னால் அப்படியா பண்ணிவிடு அப்படின்ட்டாரு. ஏன்னா அதை பற்றிய டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி ஃபிலிமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த ஸ்பீடு வேரியேஷன்ஸ் வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் அட்வைசர் ஒருத்தருமே கிடையாது எங்கள்கிட்ட. நாங்கள் போய் சரி அட்வைஸ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கூட எங்களுக்கு இல்லை அந்த நேரத்தில், அந்த உணர்வு கூட எங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி எல்லாம் புது புது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பஞ்சண்ண வந்து எதுக்குமே புதுசா பண்றதுக்கு தடையாவே இருந்ததில்லை. Black Sheep Spanjo 80 with PAR வரும் மார்ச் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு Black Sheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.